ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன் பீஸ் குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீன் பீஸ் குரூப் ஃபோர் கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கட் ஆஃப் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குரூப் ஃபோரில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து 483 வேகன்சியும், டைப்பிங்கில் வந்து 355 வேகன்சியும், ஸ்டெனோடைபிஸ்டில் வந்து 330 வேகன்சியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தமாக 868 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இனிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது எவ்வளோ வேகன்சி இருந்துச்சுன்னா 6491 வேகன்சி இருந்துச்சு. இப்போ வந்து 7359 வேகன்சி இருக்குது. இது வந்து 8000 to 8500 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ டிசம்பரில் வந்து ரிசல்ட் வந்து வரும். டிசம்பரில் ரிசல்ட் வந்துட்டு அடுத்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அதை வெரிஃபை பண்ண சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்ப ஜாப் போட வந்து ஜூன் டு ஜூலை ஆயிரும். நெக்ஸ்ட் இயர் 2020 ஓகே 2020 ஜூன் டு ஜூலை ஆயிரும் வேக்கண்ட்டு வந்து போடைய. அதனால் வந்து இந்த ஒரு வருட காலத்தில், கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தில் வந்து எப்படியும் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 8000 to 8500 வந்து வேகன்சி வந்து வரும். ஓகே, இப்போ வந்து கட் ஆஃப் வந்து எதை வச்சு டிசைடிங் பண்ணுறாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்குது அதுதான் ஃபஸ்ட். இது கொஸ்டின் பேப்பர் வந்து, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவு ஈஸி தான், ரொம்ப ஈஸி கிடையாது, ஈஸி. ஓகே, அப்போ வந்து 160 கொஸ்டின் ப்ளஸ் வந்து நல்லா படித்த எல்லாருமே வந்து எடுக்கலாம். அதனால் கொஸ்டின் வந்து ஈஸி தான். நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து எவ்வளோ பேர் அட்டன் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா வந்து 1,400,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 1,650,000 பேர் வந்து அட்டன் இது அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வேகன்சி, மொத்த வேகன்சி எவ்வளோ இருக்குது. இப்போ 8000 plus வேகன்சி வந்து இருக்குது. இப்போ 8000 plus வேகன்சிக்கு வந்து எப்படி ரெக்கமெண்ட் வந்து போடுவாங்க அப்படின்னா, வந்து ஜென்ரல் இருக்குல்ல, ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 170 கொஸ்டின்லேருந்து 175 கொஸ்டின் ப்ளஸ் இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அடுத்த பிசிக்குன்னு வரும்போது 167 கொஸ்டின்லேருந்து 173 கொஸ்டினுக்கு வந்து இருக்கும். எம்பிசின்னு வரும்போது 165 கொஸ்டின்லேருந்து 168 கொஸ்டின் வந்து இருக்கும். பிசிஎம்முக்கு வந்து 158 கொஸ்டின்லேருந்து 163 இருக்கும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து 153லேருந்து 158 கொஸ்டின் இருக்கும். பிஹெச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து 140 to 145 to 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், 150க்குள்ளே தான் வந்து இருக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் அந்த ஸ்கோர் எடுத்திருந்தாலே உங்களுக்கு வந்து வேக்கன் வந்து உறுதியாக கிடச்சிரும். அடுத்தது டைப்பிங் பிஹெச்டிஎம் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னா, டைப்பிங் பிஹெச்டியும் சேர்த்து 3 to 4 மார்க் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து உங்கள் மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்கள் கட் ஆஃபும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸ்டெனோடைபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வேகன்சி மார்க் எவ்வளோ இருக்குன்னா, மார்க்கு கிடையாது, எல்லாமே நான் கொஸ்டின் அடிப்படையில் சொல்கிறேன். 150 கொஸ்டின்லேருந்து 155 கொஸ்டின் எடுத்தவங்க வந்து சேஃப் ஜோன். இது ஓவராலாக வந்து 160 கொஸ்டின் ப்ளஸ் எடுத்திருந்தாலே வந்து சேஃப் ஜோனு தான் கிட்டத்தட்ட. ஓகே, 160 to 165 வந்து சேஃப் ஜோன் தான். இன்டர்வியூக்கு வந்து 160 to 170 to 175 வரைக்கும் கூப்பிடலாம், அல்லது 150லேருந்தே கூப்பிடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, ஹோப் ஃபார் த பெஸ்ட், எல்லாருக்கும் வந்து ஜாப் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஜாப் கிடைச்ச பிறகு போஸ்டிங்கோடு நம்ம கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். 1-2 மார்க் வேணால் முன்ன பின்ன இருக்குமே தவிர கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஓகேவா, அதனால் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது